ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி ஃபுட் ஃபேக்ட்ரி. இன்னைக்கு ஃபேமிலி ஃபுட் ஃபேக்ட்ரியில் கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 kg கேரட் எடுத்திருக்கேன், துருவி எடுத்து வச்சுருக்கேன். 1 லிட்டர் பால், 2 கப்பு சுகர், கொஞ்சமாக நெய், அப்புறமா கிஸ்மிஸ் பழம், அண்டிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆனதும் ஃபர்ஸ்ட் நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா சூடானதும் நம்ம கேரட் போட்டுக்கலாம். கேரட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது கேரட்டோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேரட் நல்லா வதங்கியாச்சு, கலரும் சேஞ்ச் ஆயாச்சு. நம்ம இப்போ அதில் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த பால் கூட அந்த கேரட் வந்து நல்லா வேகணும். நல்லா வெந்து வத்தி வரும்போது நம்ம அப்புறமா தான் சுகர் ஆட் பண்ணணும். இப்போ அப்படி விட்டுறலாம். பாருங்க, இப்படி நல்லா கொதிச்சு வரும். இப்போ அந்த பாலும் கேரட்டும் சேர்ந்து நல்லா வெந்து கொஞ்சமா வத்தி இருக்கு. இந்த ஓரத்துல இப்படி ஆடை இருக்கும்ல, அதை வந்து நம்ம இப்படி எடுத்து எடுத்து அது கூடவே சேர்த்து போட்டுக்கலாம். அதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இன்னும் வத்தணும். இது வத்தின பிறகுதான் நம்ம சுகர் ஆட் பண்ண முடியும். இப்போ நல்லா வெந்து நல்லா வத்தி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். நீங்க உங்க இனிப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். இத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகும். இங்க பாத்தீங்களா, மெல்ட் ஆகி வருது. நம்ம சுகர் போட்ட உடனே திரும்பவும் மெல்ட் ஆகியாச்சு. இனி திரும்பவும் இதே மாதிரி நல்லா வத்தி வரணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வத்தி வரும். இன்னும் கொஞ்சம் கூட, அதாவது இந்த பேன்ல ஒட்டாம வரணும், இந்த பாத்திரத்துல ஒட்டாம வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் டைம் ஆகும், ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி பாத்திரத்துல ஒட்டாம வரும். இதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி இருக்கணும். இந்த டைம்ல நம்ம அடுப்ப சிம்ல வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த காஷ்யூநட்டையும் ரேசின்ஸையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட கேரட் அல்வா ரெடி. இப்போ நம்மளோட டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.